ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அருமையான ஒரு பதிவை தான் நம்ம இருப்போம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து சில பேர் வீட்டில் எல்லா வீட்லேயும் சண்டை சச்சரவு இருக்கும், கெட்ட சக்தி அது, அவரை பைசா இல்லைன்னு சொல்லுவோம். எவ்வளவோ வந்து வீட்டில் வீடுகளில் வந்தாலே எவ்வளவோ வந்து பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத வீடு இருக்கா கேட்டால் கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் சொல்லுவோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையெல்லாம் அடியோடு அழியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு செலவே இல்லாமல், ஒரு பைசா செலவே இல்லாமல் ஒரு அருமையான ஒரு பரிகாரம், அருமையான வந்து ஒரு இருக்கா. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள எல்லாமே, எந்த ஒரு கெட்ட சக்தி இருந்தாலும் சரி, தீய எதிர்மறை பயந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலறி அடித்து உங்கள் வீட்டை விட்டு ஓடியே போயிடும். அப்படி ஒரு அருமையானதான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, பிள்ளைய அந்த அருகம்புல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த அருகம்புல். அதுவும் பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில் வந்து பிள்ளையார்க்கு போடுற அருகம்புல் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அதுவும் இல்லாமல் பிள்ளையார் கோயிலில் பிள்ளையாருக்கு போடுறது வந்து அதை விட சக்தி வாய்ந்தது. அதனால் நீங்கள் நேராக ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போய்க்கிங்க. பிள்ளையாருக்கு போடுற வந்து புது மாலை மாற்றும் போது என்ன பண்ணுவாங்க, பழைய மாலை எடுத்து உரமாக வச்சுருவாங்க. இப்போ அந்த பழைய பிள்ளையாருக்கு சாத்தினது தான் வேணும். அந்த பிள்ளையாருக்கு சாத்தினா அந்த பழைய அருகல் மலை மலையை வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு வெள்ளை துணியில் வந்து விரித்து வெயில் லேசாக காய வச்சுருங்க. அது நல்லா காய்ச்ச உடனே அதை எடுத்து மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. பொடி பண்ணி வச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் வெள்ளி செவ்வாலாம் வந்து சாம்பிராணியெலாம் போடுவோம், அதை பூஜை அறையில் வைங்க. மறக்காமல் அந்த அருகம்புல் வந்து பூஜை அறையில் தான் வைக்கணும். அந்த பவுடரை வச்சுட்டு சாம்பிராணி நீங்கள் போடும்போது என்ன பண்ணுறீங்க, இந்த அருகம்புள்ளையும் லேசாக வந்து சாம்பிராணி போடும்போது போட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக புகை போகும். அப்போ வந்து எந்த ஒரு எதிர்மறை சக்தியோ வறுமையோ எதுவுமே இருக்காது. கெட்ட சக்தியோ எல்லாம் எது இருந்தாலும் சரி, அது பிள்ளையாருக்கு போகிறதுனா அலறி அடிச்சுட்டு வரும். நம்ம வீடே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த அருகம்புல் பவுடர் வந்து அது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கப்பு சாம்பிராணி, அதை விட பார்த்திங்கன்னா பால் சாம்பிராணி தான் வந்து இருக்கையிலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து. அப்படி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா எப்படி போட்டாலும் சரி, அந்த இதில் வந்து நீங்கள் போடும்போது என்னாகும், வீடு ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக அந்த புகை வரணும். அதனால் வந்து அருகம்புல் பொடியை மறக்காமல் வந்து உங்கள் வீட்டில் எல்லா ரூம்லேயுமே வந்து அந்த பொடியை காட்டிடுங்க. அப்படி நீங்கள் காட்டும்போது வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக எல்லாம் கேத்தி பூஜை பண்ணும்போது நீங்கள் காட்டிக்கலாம், இல்லை வெள்ளி செவ்வாய் காலை காட்டிக்கலாம், இல்லை எனக்கு டெய்லியே காட்டுறதுனாலும் நீங்கள் காட்டிக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்போ நீங்கள் காட்டும்போது உங்கள் வீட்டில் உள்ள எல்லாமே போயிடும், உங்கள் வீட்டில் வறுமை எல்லாமே போயிடும். வறுமை மட்டும் கிடையாது, எந்த ஒரு எதிர்மறை சக்தியிலும் இருக்குன்னு நினச்சா கூட அதால் இருக்க முடியாது. ஏன்னா பிள்ளையாருக்கு சாத்தினா அருகம்புல் இல்லை அவ்வளவு சக்தி வந்து இருக்குது. பிள்ளையார் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த எளிய முறையை நீங்கள் அழகாக வந்து தாராளமாக வந்து நீங்கள் செய்யலாம். இதுக்கு என்ன செலவாகும் பார்த்தீங்கன்னா, ஒரு செலவு ஆகாது. ஏன்னா கோயிலில் போட்டுருக்க பழைய மலையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், மிக்சியில் பொடி பண்ண போகிறோம், சாம்பிராணியில் போட போகிறோம். அதனால் வந்து இதை விட ஒரு எளிய வழி எது இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அருமையான ஒரு வழி, நீங்கள் முடிஞ்சால் இதை வந்து சில பேர் வந்து ராத்திரி தூங்க மாட்டாங்க, கெட்ட கனவுலாம் வரும், பயப்படுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும், வீட்டில் இருக்கிறதுக்கே வந்து பயமாக இருக்கும். அப்படிலாம் ஒரு பய உணவு இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அருகம்புல் வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பிள்ளையார் சேர்ந்த மாலையை போடும்போது எந்த ஒரு கெட்ட சக்தி உங்கள் வீட்டிலவே வந்து இருக்காது, என் நல்ல சக்தி மட்டும்தான் தங்கும். மறக்காமல் அதுவும் நீங்கள் வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போடும்போது கதவு முக்கில் அந்த ஓரங்களில் வந்து முக்கியமாக போடணும். கார்னர் கதவு திறந்து கதவுக்கு பின்னால் முக்கியமான அந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா இருக்கு, எதிர்மறை சக்தி இருக்கும். ஸோ அந்த எல்லா கார்னர் எல்லா இடமே நீங்கள் போட்டிருங்க. ரூப் போடும்போது ரொம்ப அருமையான சக்தியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோ எல்லாமே பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.